புது யுகம் ரசிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு களவாணி மாப்பிள்ளைன்னு ஒரு படம், இந்த படம் வந்து திரு அட்டகத்தி தினேஷ், அதித்தி மேனன் ஒரு ஹீரோயின், நானும் தேவயானியும் ஒரு நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கு போக முனிஷ்காந்த் இருக்கார், திரு மொட்டராயந்திரன் இருக்கிறாரு, அப்புறம் ரேணுகா இருக்கிறாங்க, மனோபாலா இருக்கிறாரு, நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வழக்கமான ஒரு இன்டர்வியூ இல்லாமல் ஒரு நல்ல படம், எனக்கு பிடிச்சிருந்தது. இன்றைக்கி எங்கிட்டேருந்து என்ன ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும், அது இதில் நிறையவே இருக்குது. நீங்கள் வாய்விட்டு நல்ல சிரிக்கிற மாதிரி ஒரு நல்ல படம், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. குடும்பத்தோடு பார்க்குற ஒரு நல்ல குடும்ப படம். இந்த தீபாவளிக்கு வந்து சர்க்கார், என்னுடைய தம்பி, அருமை தம்பி விஜய் அவர்கள் நடித்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு என்னுடைய வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த படத்துக்கு போகிற க்ரௌடு, அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம இந்த படத்துக்கு வந்தாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் மாறிடும். அப்படி இந்த படம் வெற்றி படமாக மாறிச்சுன்னா அந்த புகழும் தம்பி விஜய்க்கு தான் போய் சேரப்போகுது. நிச்சயமாக நல்ல படமாக இருக்கும். தியேட்டருக்கு வாங்க, படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் அதித்தி மேனன். ஸோ இந்த வருஷம் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான தீபாவளி, பிகாஸ் களவாணி மாப்பிள்ளை ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ நான் 3 வருஷமாக ரொம்ப சூப்பராக தீபாவளி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா 3 வருஷமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் ரொம்ப டபுள் தமாக்கான்னு சொல்லலாம் லைஃப்பில், அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸுன்றது வந்து லைஃப்பில் ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ரொம்ப என்டர்டெய்னிங் ஆன ஒரு மூவி உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே தீபாவளிக்கு படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். களவாணி மாப்பிள்ளையில் நான் துளசின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் வந்து பொள்ளாச்சி பேக்ட்ராப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு, ஸோ ஒரு டாக்டர் பொண்ணு, அண்ட் ஷீ ஆல்வேஸ் டூ ஸோ மச் க்ரேசி திங்ஸ். ஸோ பைக் ரைடிங், கார் ரைடிங், அந்த மாதிரி ரொம்ப துருத்துருவாக எந்துவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னோடய கேரக்டர் அப்படியே ஃபுல் அண்ட் எல்லா சீன்லேயும் வர மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நல்லா எக்ஸ்ப்ரெசிவான ஒரு கேரக்டர். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வி ஹாவ் அமேசிங் சாங்ஸ். ரகுநந்தன் சார் வந்து இந்த படத்தில் 4 பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் 3 சாங் வந்து நாங்கள் படத்தோட இன்வால்வ் பண்ணியிருக்கோம், ஒரு சாங் ப்ரொமோஷனல் வைஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 சாங்குமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் காந்தி மணிவாசன் சார் டைரக்ஷன் பண்ணி ராஜபுஷ்ப பிக்சர்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை. ஸோ தினேஷ் சார் வந்து இந்த படத்தில் ஹீரோவை பண்ணியிருக்காரு. அண்ட் ஆனந்தராஜ் சார், தேவயானி மேம், தெர் இஸ் ஸோ மச் கேஸ்ட் அண்ட் க்ரூ இன் திஸ். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பேக்ட் ஆஃப் திவாலி தமாக்கா மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் காந்தி மணிவாசகம். மறைந்த இயக்குனர் மணிவாசகம் சாரோட சன்னா. களவாணி மாப்பிள்ளை அப்படின்ற இந்த படத்தை வந்து தயாரித்து இயக்கி வைக்கேன். களவாணி மாப்பிள்ளை அப்படின்ற இந்த டைட்டில் வந்து கேட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், டைட்டில் நம்ம வைக்கிற டைட்டில் கேட்சியாக இருக்கணுன்றது தான் எல்லாத்தோட ஆசை. ஸோ அந்த விதத்தில் இது வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது. இந்த படத்துக்கான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஒரு மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் மாமியாருக்குமான ஒரு கதையாக இந்த கதை அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு டைட்டிலாக தான் இது அமைஞ்சது. ஸோ டைட்டிலை பற்றி சொல்லணும்னா இதுதான் மெயின். வேறு டைட்டிலை பற்றி சொல்லிவிட்டு வேறு களவாணி மேம். இந்த படம் ஒரு கமர்ஷியல் காமெடி ஜானராக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தினேஷ் சார் பண்ணியிருக்காரு. தினேஷ் சாருக்கு இது வந்து ஒரு புது விதமான ஒரு களமாக இருக்கும். இதில் ஆனந்தராஜ் சார், தேவயானி மேடம் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேணுகா மேடம், ஷாம் சார் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிஸ்ட் இதில் வந்து உள்ள மொட்டராஜேந்திரன் சார், முனிஷ்காந்த், இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு கண்டிப்பாக ஒரு கலாட்டாக கொடுத்துருக்காங்க படத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. மியூசிக் பற்றி சொல்லணும்னா ரகுநந்தன் சார் தான் இதுக்கு மியூசிக் டைரக்டர். ஒரு சிறந்த மியூசிக் டைரக்டர், ரொம்ப நல்லா சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. சாங்ஸும் நல்லா ஹிட் ஆகி பாப்புலர் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த படம் தீபாவளி ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே வந்து பாருங்கள் படத்தை தீபாவளிக்கு. ஸ்வீட்ஸோடு சேர்த்து எங்கள் படத்தையுமே ஸ்வீட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே என்னோடய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.